எல்லாருக்கும் வணக்கம். நான் சென்னைக்கு வந்தப்போ சாய் நகர்ல வந்து கமல்னு ஒருத்தருடைய ரூம்ல தங்கியிருந்தேன். ராஜ்கமல்னு சொல்லிட்டு அவர் வந்து சினிமாவில் அசோசியேட் ஒர்க் பண்ணவர். இங்கே அருள்செயல் வந்திருக்காரு, அவருக்கு தெரியும். அவர் எங்கள் ரூமுக்கு வருவார், அப்போ பார்த்துருக்கார். அப்போ நான் முத முத சென்னைக்கு வந்து படித்த ஒரு சென்சார் ஸ்கிரிப்டாக என் கண்ணில் பார்த்தது வந்து ஃபுல் ஸ்கிரிப்ட் அவல் அப்படித்தான். அந்த ஃபைனலில் அந்த மஞ்சு இறப்பால் பிறப்பால் அந்த இதோட அது முடியும். அதில் வந்து ராஜேஸ்வர சார் தான் சோமசுந்தர சார் பேரில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அது அந்த படம் பார்த்ததை விட அந்த படத்தை பற்றி கேட்டது இருக்குல்ல, அது பெரிய பிரமிப்பு. அது இன்றைக்கு வரைக்குமே அப்படி ஒரு படம் இந்திய சினிமாவில் தமிழ் சினிமாவில் வரலேங்கிற மிகப்பெரிய ஒரு பேச்சு இருந்துகிட்டே இருக்கும். அப்படி என்னடா அந்த படத்துக்குள்ள மர்மம் இருக்கு, எதுக்காக அந்த படம் இவ்வளோ பேசப்படுதுன்னு நம்மளும் திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருப்போம். அது அப்படியான ஒரு படம் தான். முதல் டைட்டில் வைக்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும். எம்ஆர் பாரதி அவங்ககிட்ட தான் ஒரு வேலை பார்த்தாரு, அங்கே தான் எனக்கு தெரியும் சிதம்பரத்தை. நான் சென்னைக்கு வந்தப்போ ரூமில் அந்த ஸ்கிரிப்டை பார்த்த மாதிரி சென்னைக்கு வந்தப்பிறந்தே எனக்கு நண்பர் வந்து பாரதி சார். அவர் சொல்லி தான் இந்த விழாவுக்கு நான் வந்தேன். சிதம்பரம் எனக்கு நல்ல நண்பர் தான். அதான் பொன்வண்ணன் சார் சொன்னார், 10 நாளில் நீங்கள் ஃபைட் எடுப்பீங்க, ஒரு 10 நாள் ஒரு படமே எடுத்துருக்காருன்னு. ஒரு படம் இந்த மாதிரி அவர் அழியாத கோலங்கள் 2 வச்சார். அழியாத கோலங்கள் தான் வச்சிங்கன்னு நினைக்கிறேன், 2 பேர் வச்ச மாட்டேன். ஆனால் மேக்ஸிமம் நியாயம் பண்ணிட்டார் அந்த படத்துக்கு. அது மாதிரி நீங்களும் நியாயம் பண்ணியிருந்தா இந்த படம் பார்த்துட்டு அதை பற்றி மறுபடியும் நான் பேசலாம். ஏன்னா இது பெரிய ரிஸ்கான ஒரு விஷயம், இந்த மாதிரி டைட்டில் வைக்கிறது. இப்போ பேசும்போது அந்த கதாநாயகி நடித்த சினேகா வந்து ஜாதி மதமற்ற சர்டிஃபிகேட் வாங்கினான்னு சொன்னப்போ அவங்க பேரில் இருக்கு இந்த அவலை பிடித்தான், அங்கே மட்டும் இருக்கு. அது படத்துக்குள்ளேயே இந்த கண்டென்ட் நீங்கள் கொண்டு வந்திருந்தீங்கன்னா படம் பார்த்துட்டு மறுபடியும் அதை பற்றி பேசுவோம். எத்தனை நாள் எடுக்குங்கிறதெல்லாம் விஷயம் இல்லை, நம்ம எப்படி அவுட் புட் தரோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். 10 நாளுங்கிறது மிகப்பெரிய விஷயம், அது ஒரு படம் எடுத்தது பெரிய விஷயம்தான். அது ஒரு பெருமையாவோ அதை வந்து பெரிய பாராட்டவோ கண்டிப்பாக என்றைக்குமே எடுத்துக்கக்கூடாது. எடுத்த படத்தை திருப்பி கூட ஒரு கிளைமேக்ஸை மறுபடியும் பிடிக்கலனா ஷூட் பண்ணுறது கூட தைரியம் இருக்கணும். அதுக்கான ஒரு இதோடு தான் செய்யணும். தரம் தகுதியான விஷயத்தை வெளியில் அனுப்புறது மட்டும்தான் ரொம்ப முக்கியம். இந்த விழாவில் கலந்துக்கிட்டது, அது டிஸ்கவரியில் முதல் முறையாக ஒரு சினிமாவுக்கான ஒரு விழா நடக்குது. அவர் என்னுடைய முக்கியமான நண்பர், கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் சிதம்பரம். நான் வந்து படம் பார்த்துட்டு உங்ககிட்ட மறுபடியும் நான் பேசுகிறேன். என்னுடைய ஒரு சின்ன படம் வாங்கி ரிலீஸ் பண்ணுறோம் இப்போ திருப்பதி பஸ்ஸில் முதல் முறையாக. மறுபடியும் அந்த டைட்டில் வந்து பிகினி, மறுபடியும் திருப்பதி பஸ் பிகின் பண்ணுறோம். ஒரு ஸ்க்ரீனை ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணி ஒருத்தர் கதை சொல்லியிருக்காரு, ரைட் சைடில் ஒரு கதை, லெஃப்ட் சைடில் ஒரு கதை. அந்த படம் வந்து சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கலந்துட்டு இப்போ ஸ்லோ போயிட்டுருக்காங்க, நான் வேகமாக பேசி கிளம்புறேன்னு சொன்னேன். வாழ்த்துக்கள், நன்றி. காலத்தின் பேரன்பும் பேராசீர்வாதங்களும் நம் அனைவரையும் வழி நடத்தும். இந்த விழா மேடை நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு நான் சந்திக்கிற மேடை. கடந்த 3 வருடங்களாக எந்த திரைப்பட நிகழ்வுகளிலும் நான் கலந்து கொள்ளவில்லை. இலக்கிய நிகழ்வுகள், ஓவியம், ஒரு வரலாற்று ஆய்வு அரங்கங்கள் என்று ஒரு கடந்த 3 வருடங்களாக என்னுடைய நேரத்தையும் என்னுடைய பகிர்வையும் அந்த பாதையில் சென்று கொண்டிருந்ததால் திரைப்படத்துறையில் எந்த நிகழ்விலும் நான் கலந்து கொள்ளவில்லை. இந்த மேடையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஏன் கலந்து கொண்டேன்? இந்த திரைப்படத்தில் நான் ஏதாவது பங்காற்றியிருக்கிறேனா, அல்லது இந்த திரைப்பட மேடையில் சம்பந்தப்பட்டிருப்பவர்களுக்கு எனக்கும் நீண்ட நெடிய நட்பும் உறவும் இருக்கிறதா என்று பார்த்தால் அதுவும் இல்லை. பின் எப்படி நான் இந்த மேடைக்கு வந்தேன் என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னுடைய தோழி, இந்த திரைப்படத்தினுடைய கதை நாயகி சினேகா அவர்கள். அவர்களும் எனக்கு நீண்ட நெறிய பரிச்சயம் கிடையாது, ஆனால் அவருடைய செயல், அவருடைய நோக்கம், அவர் தன்னிச்சையாக துணிவாக எடுத்த முடிவு, ஒரு சமூகத்தில் எங்கோ இருக்கக்கூடிய, சமூகத்தை கவனித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சக மனிதனாக எனக்கு அது வந்து சேரும்போது அவர் மேல் எனக்கு ஒரு மரியாதை வந்தது. அந்த மரியாதையினுடன் நான் நெருங்கி போகும்போது அவருடைய குடும்பத்தில் அவருடைய கணவராக இருக்கக்கூடிய திரு சகோதரர் பார்த்திப் ராஜா அவர்கள் என்னுடைய கலைத்துறையும்
என்னுடைய வரலாற்று ஆய்வு, நாடக ஆய்வு போன்றவற்றில் அவரும் ஒரு நீண்ட நெடிய அனுபவம் கொண்டவராகவும் தேடல் கொண்டவராகவும் இருப்பதால் எனக்கு அந்த குடும்பத்தில் வந்து ஒரு நெருக்கமான ஒரு உறவும் நட்பும் பாராட்ட வேண்டிய தொடர்பு ஏற்பட்டது. அப்படித்தான் எனக்கு அவங்களை தெரியும். திடீரென்று தோழர், நான் ஒரு படம் நடிக்கிற ஷூட்டிங்ல இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் ஒரு பதிவிட்ட கலைத்துறையில் உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு. அவர்கள் திடீர்னு ஒரு நாள் போன் பண்ணி இது மாதிரி ஒரு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் இருக்கு, நீங்க வரணும் அப்படின்னாங்க. கண்டிப்பா நான் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதனுடைய உத்தரவாதமும் அந்த நட்பு பாராட்டுதலுமே நான் இங்க வந்து அமர்ந்திருக்கேன். இந்த திரைப்படம் பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர், தயாரிப்பாளர், தொழில்நுட்ப கலைஞர்கள் யாரும் எனக்கு முன்பு அதிகமாக பரிச்சயம் கிடையாது. இந்த திரைப்படம், இந்த அரங்கம் நீங்கள் எல்லாம் எப்படி இங்க பங்காற்றுகிறீர்களோ அது போல தான் நானும் அமர்ந்திருக்கேன். ஆனால் இப்போ ஸ்கிரீன்ல அவங்க ஒரு ஃபுட்டேஜ், இந்த படத்தை பத்தி ஒரு முன்னோட்டம் காட்டினாங்க. அந்த முன்னோட்டம் உள்ள அதை வச்சு ஒரு திரைப்படத்தினுடைய அதிகபட்சமான சிறப்பான காட்சி அமைப்புகளை எடுத்து ஒரு முன்னோட்டத்தை வெளியிடுவாங்க. அப்ப அந்த காட்சி அமைப்புகளை வைத்து அந்த படம் இப்படித்தான் என்று நம்ம ஒரு யூகிச்சுக்கலாம். அப்படி பார்க்கும்போது ஒரு கருத்தை முன்னெடுத்து இந்த சமூகத்தினுடைய ஏதோ ஒரு மைய ஒரு பிரச்சனையை முன்னெடுத்துக்கிட்டு அவங்க விவாதிக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தோணுது. அதை சுவராவசியமா விவாதிச்சிருக்காங்களா? பார்வையாளனுக்கு அது வந்து ஒரு உந்துதலையும் பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டுதா அப்படின்னா அதை ஒரு பார்வையாளனா அமர்ந்தா தான் நான் அதை பத்தி சொல்ல முடியும். இந்த ட்ரெய்லரை வச்சு நான் வந்து வாழ்த்தத்தான் முடியும். இந்த இந்த குழுவினருக்கு இந்த முயற்சிக்கு வெற்றி முழுமையாக வந்தடைந்து அவர்கள் மேலும் அடுத்தடுத்த தொடர் ஓட்டத்தில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த கலைத்துறையில் அப்படின்ட்டு என்னுடைய இந்த நேரத்தில் நான் முதலில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இரண்டாவது, எம்ஆர் பாரதி மேல் எனக்கு ஒரு பெரிய மரியாதை உண்டு. அவர் நீண்ட நெறிய நண்பர் எனக்கு. ஆனால் அதிகமாக நாங்கள் வந்து சந்தித்துக் கொள்வது இல்லை என்றாலும் நீண்ட நண்பர். அந்த நீண்டகால நண்பருடைய மேடை பேச்சு முதல் மேடை பேச்சுங்கிறாரு. அந்த பேச்சில் அவர் வந்து ஒரு இந்த திரைப்படத்தை பத்தி ஒரு அழுத்தமான ஒரு பதிவு நம்பிக்கையும் வெளிப்படுத்தினார். அவர் வந்து ஒரு விமர்சகர். அப்படி ஒரு விமர்சகர், ஒரு இயக்குனர் இந்த திரைப்படத்துக்கு ஒரு ஏற்கனவே வைத்திருந்த டைட்டிலேயே மாத்தி இந்த டைட்டில் தான் இதுக்கு பொருந்தும் என்று சொன்னவர். அப்ப அந்த கதைக்களமும் அந்த திரைப்படத்தினுடைய அந்த வடிவமைப்பும் அவருக்கு வந்து முழுமையாக புரிந்திருக்கிறது. அந்த படத்தை பார்த்திருக்கிறார். அவர் ஒரு பாராட்டு சர்டிபிகேட்டை வாழ்த்து இங்கு பதிவிடுறார். அதை நான் முழுமையாக உள்வாங்கிக்கிட்டு பாரதி மேல் வச்சிருக்கிற நம்பிக்கையில இந்த திரைப்பட குழுவினர் மேலும் அதே நம்பிக்கையை நான் வைக்கிறேன். இரண்டாவது, நண்பர் லிங்குசாமி அவர்கள். லிங்குசாமி அவர்கள் வந்து ஒரு கலை நுணுக்கம் உள்ள ஒரு நல்ல ஒரு மனிதாபிமானி. ஒரு ஒரு நீங்க பாத்தீங்கன்னா ரன் படம் பண்ணும்போது ஒரு ஆக்ஷன் அப்படிங்கிறது ஹேண்டில் பண்ணக்கூடியவங்களுக்கு ரொம்ப மென்மையான குணங்கள் வந்து அந்த படங்கள் இல்லாம கூட போகலாம். ஆனா மென்மையும் அழகுணர்ச்சியும் ஒரு கவிதைத்தன்மையும் அதே சமயத்தில் ஒரு சுவராசியப்படுத்துதல் திரை நுணுக்கமும் கலந்த ஒரு மிக சிறந்த படைப்பாளி. 3 நாட்களுக்கு முன்னாடி ஆனந்தம் பார்க்கும்போது கூட இன்றும் அந்த படம் திரைப்படம் நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு கூட ஒரு குடும்ப உறவுகளையும் அதையும் ரொம்ப அழகா பதிவிட்ட ஒரு படமா இருக்கு. அப்போ நீண்ட காலங்கள் அவருடைய படைப்புகள் வந்து ஒரு உணர்வை இன்னும் நமக்கு அழுத்தமாக பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கு, அப்டேட்டட் ஆகாமே இருக்கு. அப்போ அவருடைய படைப்புகள் ரொம்ப நல்ல படைப்புகளாகவே அவர் படைச்சிருக்காரு. இப்போ அவர் திருப்பியும் ஒரு நடுவில் ஒரு இடைவெளி இருந்தது இல்லையா, அந்த இடைவெளியில் அவர் திருப்பியும் ஒரு முயற்சிகள் எடுத்திருக்காரு. அந்த கலைஞனுக்கும் என்னுடைய இந்த மேடையில் என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கடுத்தது நண்பர் பேரரசு. ஆரம்பகால ரங்காராவ், அதுக்கடுத்தது எம் ஆர் ராவ் தான், அதுக்கடுத்தது திரு ரஜினிகாந்த், அதுக்கு பிறகு பேரரசு தான். ஏன் இவங்களையெல்லாம் நான் ஒப்பிடுறேன்னா, இவர்கள் பேசுவதற்கு ஒரு மொழிபெயர்ப்பாளர்களை நம்ம வச்சுக்க வேண்டியதே இருக்கும். ஆரம்ப காலத்துல ரஜினி சார் பேசுறதால எனக்கு புரியவே புரியாது. ஒரு முறைக்கு 4 முறை பார்க்கணும். எம்ஆர் ராதா சார் பேசுறது எனக்கு புரியவே புரியாது. அவங்க அப்படி ஸ்பீடா பேசிடுவாங்க. அந்த வார்த்தைகளையும் அடிக்கடிக்கு இடைவெளி இல்லாம பேசுவாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய படைப்பாளி பேரரசு அவர்கள். பேசும்போது அவர் பேசுறதுல நம்ம ரொம்ப உன்னிப்பா கவனிக்கலாம், ஒண்ணுமே புரியாது. ஆனா பேசுற விஷயங்கள் எடுத்தீங்கன்னா
சின்ன இடைவெளியில அவர் வந்து பெரிய பெரிய வெடியை போட்டு போயிடுவார். அப்படி பேரரசு அவர்களுடைய பேச்சுல பெரிய வெடிகள் இருந்தது. அந்த அரசியல் சமூகம் சார்ந்த விஷயங்களை அவருடைய பார்வையில வச்சாரு. அந்த பார்வையில எனக்கு நிறைய முரண்பாடு இருக்கு. ஆனா அந்த முரண்பாடு இந்த மேடையில பேசணும்னா அது வந்து திரைப்படம் தாண்டி ஒரு விவாத மேடை ஆகி போயிடும். அதை நான் விரும்பல. அதனால் அந்த ஏரியாவுக்குள்ள நான் போகல. ஆனால் பேரரசு அவர்கள் சகோதர பேரரசு அவர்களுடைய நனவும் கனவும் அவர் இந்த சமூகத்தின் மேல் வைத்து இருக்கிற அக்கறையும் சிறப்பாக அந்த சமூகம் உள்வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்துறேன். அதை தாண்டி இந்த அரங்கத்துல பத்திரிகையாளர்களை பத்தி சொல்லும்போது இந்த கேமராவை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. திரு நக்கீரன் கோபால் அவர்கள் வீரப்பன் அவர்களை சந்திச்சுட்டு வந்தார். சந்திச்சுட்டு வந்த பிறகு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிகபட்ச கேமராக்கள் அவரை நோக்கி நின்றது. அதுபோல் ஒரு பத்திரிகையாளருக்கு வந்து ஒரு ஃபுட்டேஜ் கிடைக்கவே கிடைக்காது, ஒரு ஸ்டில் கிடைக்கவே கிடைக்காது. கிட்டத்தட்ட ஒரு 100 கேமராக்கள் இருக்கும். நக்கீரன் கோபால் அவர்கள் நின்றுட்டு இருப்பாங்க. மிகப்பெரிய அளவுல அந்த ஸ்டில்ஸ் வந்து இன்னைக்கு அவர் அலுவலகத்திலையும் இங்கேயும் வச்சிருப்பாங்க, மாட்டியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த அது வந்து ஒரு 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 ஒட்டுமொத்த ஊடகமும் ஒருத்தருடைய பேச்சை உன்னிப்பாக கவனிக்குது அப்படிங்கிறது அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பிரமிப்பாவே இருந்தது, ஆச்சரியமா இருந்தது. ஆனா இன்னைக்கு எங்க போனாலும் எந்த சூழ்நிலையிலும் இந்த ஊடகங்கள் வந்து எல்லாரையும் கவனிக்குது, எல்லாருக்கும் அந்த சம உரிமையை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லும் போது இந்த ஊடகத்துக்கு என்னுடைய முதல் வாழ்த்துக்கள். காலையிலிருந்து நீங்க வந்து எவ்வளவோ பேரை கவர் பண்ணீங்க, எங்கெங்கெல்லாம் சுத்துனீங்க, வெயிலையும் மழையிலையும் போய் அன்னைக்கு அந்தந்த நேரத்துக்கான இடர்பாடுகளை சந்திச்சு இந்த சின்ன அரங்கமா இருந்தா கூட அதுக்குள்ள சுருக்கி நாங்க பேசுற கொடுமையெல்லாம் கேட்டு ஏன்னா எல்லாமே மேடைகள் வந்து எல்லாமே சுவாரஸ்யமா இருக்கும்னு சொல்ல முடியாது. சில மேடைகள் சுவாரஸ்யமா அமையும், சில மேடைகள் வந்து ஐயோ அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஆனா வேற வழி இல்லை, நீங்க டக்குன்னு தூக்கிட்டு போயிட முடியாது. ஆனா அதையெல்லாம் பொறுமையா கேட்கறீங்க இல்லையா, உங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட்.